வணக்கம். எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இலங்கை மக்கள் அனைவருக்கும் தெரிந்ததுதான், செல்வச்சன்னதி முருகனில் வந்து வாய்கட்டி பூஜை செய்வார். அங்கே எந்த ஒரு மந்திரம் மாயம் இல்லை, வாய்கட்டி அமைதியாக அர்ச்சகர் பூஜை செய்வது தான் அங்கே வளமையானதுன்றது நமக்கு அனைவருக்கும் தெரியும். அதேபோல் கதிராமக்கந்தன் அங்கேயும் அதே நடைமுறை தான், வாய்கட்டி தான் பூஜை செய்வது, அங்கே எந்த ஒரு மந்திரமோ மாயமோ எதுவுமே இல்லை. இது இலங்கை திருநாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும், சிங்கள தமிழ் முஸ்லீம் மக்கள் அனைவருக்குமே தெரிந்த விடயம். இன்றைக்கு அந்த நிகழ்வு இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கு, நாம் எல்லோருமே கண் முன்னால் பார்க்கின்றோம். முருகனைப் போல் முருகப்பெருமானின் ஆலயத்தில் எப்படி அங்கே பூஜை வாய்கட்டி நடக்கின்றதோ அதுபோல் இன்று நாம் எல்லோரும் வாய்கட்டி வாழ வேண்டிய ஒரு நிலைமை உருவாக்கியிருக்கின்றார் அந்த முருக கடவுள். அவர் தன்னுடைய வரலாற்றை மீளெழுச்சி செய்து கொண்டிருக்கிறார். இது மீளெழுச்சி காலம் என்றதால் படிப்படியாக அவர் தன்னுடைய தத்துவத்தை வெளிப்படுத்துவார். நாங்கள் அதற்கேற்ற மாதிரி தான் பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இதைவிட வேறு ஒரு உதாரணத்தை எனக்கு, இந்த முருகன் தான் இந்த உலகத்தை சீர் செய்வார் என்றதுக்கு வேறு ஒன்றை நான் உதாரணமாக சொல்கிறதுக்கு கண்டுபிடிக்க என்னால் முடியாது. இலங்கை திருநாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த வாய்கட்டி பூசை எங்கே நடக்கின்றது என்றது, செல்வச்சன்னதி கதிராமக்கந்தன். இன்றைக்கு அந்த தத்துவத்தில் நாங்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே மதங்கள் மறந்து, வேதங்கள் மறந்து, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் மறந்து, நாங்கள் எல்லோரும் ஒரு தந்தையின் ஒரு தாய் தகப்பனின் குடைக்கு கீழ் வர வேண்டிய நேரம் இது. அப்படி வந்துட்டோமானா இருந்தால் நாங்களும் எல்லோரும் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து தோன்றிய முருகர்கள்தான், முருக பரம்பரை தான். அவரை போல் எமக்கும் வெகு விரைவில் ஞானம் கிடைக்கும். அதற்காக நாங்கள் எங்களை தயார்படுத்த வேண்டும். அதற்கு எப்படி நம்மை தயார்படுத்துவதுன்னு சொன்னால், இந்த உலகம் போகிற போக்கில் போகாமல், உலகம் கலர் கலரான கலருக்கு பின்னாலும் விமானங்களில் ஏறி இந்த நாடு விட்டு அந்த நாடு ஓடுறதையும் பறக்கிறதையும் துள்ளுறதையும் பார்த்து நாங்களும் ஓடக்கூடாது, பறக்கக்கூடாது, துள்ளக்கூடாது, பிள்ளையாரப்பா மாதிரி ஒரு இடத்துல நாங்கள் கம்மண்டு இருந்தாலே எங்களுக்கு நெற்றிக்கண் திறந்து விடும். கடவுளின் நினைவோடு, எனது தந்தையின் நினைவோடு நான் ஒரு இடத்தில் இருந்தால் அது கடினமானது. நான் ஒரு சில பேருக்கு சொல்லும்போது அவர்கள் சொல்வார்கள், இவ்வளவு கடினமான விஷயத்தை இவ்வளவு சுகம் மாதிரி சொல்கிறீங்கள்னு சொல்லி, உண்மையிலேயே ஆன்மீகம் ஆன்மீகத்தின்படி பயணிப்பதுன்றது அவ்வளவு முடிந்த காரியம் இல்லை. சில பேருக்கு ஒரு நிமிஷம் குந்தி இருக்கவே பிடிக்காது. ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு இருந்தால் அவர்களுக்கு அந்த யோசனைகள் வந்துவிடும்ன்றதுக்காக ஏதோ ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அவ்வளவு கஷ்டம் கடினம் ஆன்மீகத்துக்கு இருக்க வேணும். நாங்கள் ஒரு இடத்துல ஆன்மீகம் அறிவதாக இருந்தால், தெரிவதாக இருந்தால் நாங்கள் முதலாவது ஒரு இடத்துல இருக்க வேணும், அமைதியாக தனியாக இருக்க வேணும். நான் என்னை சுற்றி எவ்வளவு பேர் இருந்தாலும் நான் தனிமேலேயே வாழ வேணும், என்னுடைய மனசு மட்டும் தனிமேல இருக்கணும். அது அவ்வளவு கஷ்டம் சுகமான விஷயம் இல்லை, ஆனால் நாங்கள் அதை தேடியே தான் ஆக வேணும். முடிந்தால் நீங்கள் தேடுங்கள் அதை. ஏனென்று சொன்னால் அந்த வரலாற்று தெரிந்து கொள்றதுன்றது அவ்வளவு 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 ஒரு பேரானந்தம். நாங்கள் நினைக்கின்றோம் இங்கே உள்ள மாதிரி, இங்கே உள்ள மக்கள் வாழ்கிற மாதிரி, அவர்கள் எல்லாத்துக்கும் பேராசைப்படுற மாதிரி, போட்டி புறாளமாக போட்டு அடிபட்டு குத்துப்படுற மாதிரி வாழ்கிறதுல தான் எங்களோட வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி, உண்மையிலேயே நாங்கள் இந்த உலக வரலாற்றை தெரிந்து கொண்டாலே பெரியொரு பேரானந்தம் எங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் காலால் தள்ளி விட்டுட்டு போகலாம். இந்த உலக மக்களுடைய இந்த வாழ்க்கை இது குப்பை கஞ்சல்னு சொல்லி காலால் உதறி விட்டுட்டு போகக்கூடிய நிலைமை, நாங்கள் இந்த உலக வரலாற்று தத்துவத்தை விளங்கி கொள்ளும் போது எங்களுக்கு அது கிடைக்கும். அது ஒரு பெரிய பேரானந்தம் எமக்கு அருளும். நிச்சயமாக நீங்கள் முருகக்கடவுளைப் போல் நீங்களும் பல இடங்கள், பல தேசங்கள், பல கஷ்டங்களை கடந்து வந்திருப்பீர்கள். வரலாற்றை தேடுங்கள், வரலாற்றை புரிஞ்சு கொள்ளுங்கள், சத்தியத்தின்படி வாழுங்கள், தந்தையை தெரி